अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि ताला बरकातुहु। अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल खातमिन नबियीन व अला आलिहि तय्यिबीन व सहाबिहि ताहिरीन वल मुमिनीन वल मुस्लिमीन कुल्लिहिम अजमईन अम्मा बाद। وقد قال الله تعالى في القرآن العليم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسألونك عن الساعة أيان مرساها فيما أنت من ذكراها إلى ربك منتهاها صدق الله العلي العظيم। قال نبينا صلى الله عليه وسلم إذا مات الرجل فقد قامت قيامته صدق رسوله النبي الكريم। புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவன் மீதே உண்டாகட்டுமாக। சலாத்தும் சலாமும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் சத்திய வாழ்வை வலுவாது நலுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லவர்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டும், ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் சங்கைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் சந்தித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் மிகச் சோதனையான ஒரு காலகட்டம். ஒருபுறம் கொத்து கொத்தாக உயிர்களை பறித்து கொண்டிருக்கக்கூடிய COVID-19 என்று சொல்லக்கூடிய கொரோனா மனித உயிர்களை பறித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல், மறுபுறம் பாலைவன வெட்டு கிளிகள் எல்லாம் படையெடுத்து நம்முடைய விவசாய நிலங்களை அழிப்பதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல், இன்னொரு புறம் பல்வேறு உலமாக்கள் ஆளின் பெருந்தகைகள் தங்களுடைய இன்னுயிரை துறந்து விண்ணுலகம் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல், மற்றொரு புறம் உலக நாடுகளெல்லாம் போர்க்காலத்தை போர் சூழலை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு சூழல், இவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு மனித குலத்தை, குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய மக்களை உலக அழிவு நாள் நெருங்கிவிட்டதோ, உலக அழிவு நாள் நம்மை நோக்கி வந்துவிட்டதோ என்றெல்லாம் பல்வேறு விதமாக சிந்திக்கக்கூடிய ஒரு சூழலை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. இந்த சூழலில் கியாமத்து நாள் உலகத்தினுடைய அழிவு தினம் என்பது, அது பற்றிய சில விளக்கங்களை நாம் செவியுற இருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா குறிப்பிட்ட ஒரு காலத்தவணையை கொடுத்து மனித வாழ்க்கையை படைத்திருப்பதை போன்றே, மனிதனினுடைய வாழ்க்கையை போன்றே மனிதன் வாழக்கூடிய இந்த உலகத்திற்கும் ஒரு தவணையை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா விதித்து வைத்திருக்கின்றார். மனிதனுடைய அந்த கடைசி தவணை முடியும் நேரத்தை எப்படி நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லையோ, அதுபோன்ற அந்த மனிதன் வாழக்கூடிய உலகத்தினுடைய முடிவும் தேதியும் நாளும் நேரமும் அறிய முடியாமல் அறியப்படாதவைகளாகவே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றார். ஆனால் எது எப்படி இருந்தாலும் உலகம் ஒரு நாள் அழிந்து போகும், இதிலே மாற்று கருத்திற்கு யாருக்கும் இடமில்லை. உலகத்தில் சமயங்கள், மதங்கள் என்று எத்துணை இருக்குகின்றதோ அவைகள் அத்துணையினுடைய ஏகோபித்த முடிவு, உலகம் ஒரு நாள் கண்டிப்பாக அழிந்து போகும் என்பதுதான். ஆனால் சில இறை மறுப்பாளர்கள், கடவுள் மறுப்பாளர்கள், சில பேர் 1% கூட தேராத சில மனிதர்கள், இந்த உலகம் அழியாது என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தவர்கள் கூட இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக உலகத்தினுடைய இந்த பல்வேறு சூழ்நிலைகளை பார்த்து இந்த உலகம் அழிந்து போய்விடுமோ என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். உலகம் கண்டிப்பாக அழியும், கியாமத்தினால் கண்டிப்பாக வரும். ஆனால்
அது அழிவது எப்போது என்பது மாத்திரம்தான் நமக்கு தெரியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் சுமார் 10க்கும் மேற்பட்ட தடவைகள் கேட்கப்பட்ட கேள்விகள் ஒரே கேள்வி. எல்லா கேள்விக்கும் அந்த 10க்கும் மேற்பட்ட அந்த கேள்விகள் அனைத்திற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட அந்த 10க்கும் மேற்பட்ட கேள்விகள் கியாமத் எப்போது வரும், உலகம் அழிவது எப்போது என்றுதான் கேட்கப்பட்டது. அந்த எல்லா நேரத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த ஒரே பதில், அது அழிவது எப்போது என்பது அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அந்த அறிவு, அந்த இல்மு, அது அல்லாஹுவிடம் மட்டுமே இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அருள்மறை குர்ஆனிலே 40க்கும் மேற்பட்ட இடங்களிலே இதே கருத்தை ஒத்த வசனங்கள் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கின்றோம். யஸ்அலூனக அனிஸ்ஸா, நபியே கியாமத்தை பற்றி உங்களிடத்திலே அவர்கள் வினவுகிறார்கள். ஐயான முருசாக, அது எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். ஃபீம அந்தமின் திக்ராக, அதை நீங்கள் எப்படி கூறுவீர்கள் என்று கேட்கிறார்கள். இலா ரப்பிக்க முன் தகாக, அந்த அழிவு நாளின் முடிவு உங்கள் இரட்சகனிடம்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதாக குர்ஆனில இதே போன்று பல்வேறு இடங்களிலே ஏறத்தாழ 40 இடங்களிலே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இதே கருத்தை ஒட்டி பேசுகிறான் என்று பார்க்கின்றோம். மனிதனினுடைய வாழ்வினுடைய முடிவு அவனுக்கு தெரியாதது போன்று அவன் வாழும் உலகத்தினுடைய முடிவும் அவனுக்கு தெரியாது. இன்னமும் கூட சற்று விரிவாக நாம் சொல்லுவதானால் மனிதனுக்கு கூட அவனுடைய பிறந்த தேதியான டேட் ஆஃப் பர்த் தெரியும், ஆனால் எக்ஸ்பிரி டேட் என்று சொல்லக்கூடிய அவனுடைய இறப்பு தேதி தெரியாது. ஆனால் அந்த மனிதன் வாழுகின்ற இந்த உலகத்திற்கு இன்னமும் டேட் ஆஃப் பர்த்தும் தெரியாது, உலகம் தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது என்பதும் தெரியாது, இனி எத்தனை ஆண்டுகள் இந்த உலகம் நீடித்திருக்கும் என்பதும் தெரியாது. பிறப்பும் துல்லியமாக கணக்கிடப்படாமல் அந்த உலகத்தினுடைய அழிவும் எப்போது என்று துல்லியமாக தெரியாத நிலையில் இப்படி ஒரு சூட்சுமமான உலகத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இடைப்பட்ட காலத்தில் கொஞ்ச காலம் நாம் வாழ்ந்து கொள்வதற்கு, இளைப்பாறிக் கொள்வதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு அனுமதி தந்திருக்கிறான் என்று நாம் பார்க்கின்றோம். உலகத்தின் துவக்கம் தெரியவில்லை. முதல்ல துவக்கம் தெரிந்தால்தான் அதை கொண்டு ஒரு கணிப்பு வைத்து இன்னும் இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இந்த உலகம், இத்தனை ஆயிரம் ஆண்டுகளில் இந்த உலகம் அழியும் என்கிற முடிவிற்கு நாம் வர முடியும். உலகம் தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது என்பது இன்று வரை சமய புத்தகங்கள் வழியாகவும் பெறப்படவில்லை, வேறு சில நம்பிக்கைகள் ஜாதகங்கள் வழியாகவும் கணக்கிடப்பட முடியவில்லை, இவற்றையெல்லாம் தாண்டி அறிவியல் ஆய்வுகளின் வழியாகவும் கணக்கிடப்பட முடியவில்லை. ஆனால் இத்தனைக்கும் இடையில் உலகம் அழியும் தேதி குறித்து அவ்வப்போது பல்வேறு சப்தங்கள் வருகிறது அல்லவா. குறிப்பாக இது போன்ற இக்கட்டான சூழ்நிலைகளில் 2020 இந்த உலகம் கண்டிப்பாக அழிந்து போய்விடும் என்றெல்லாம் ஆங்காங்கே ஜோதிட ஜாதகங்களினுடைய கணிப்புகள் உலகம் அழிவதற்கு தேதி குறித்து சொல்லக்கூடிய, குறிப்பாக இந்த விஷயத்தில் கிறிஸ்தவர்கள் எல்லா காலத்திலேயும் இதை செய்து வந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவர்கள் குறிப்பிட்டு காட்டக்கூடிய, அந்த கிறிஸ்தவர்கள் குறிப்பிட்டு காட்டக்கூடிய அந்த காலத்தில் இந்த உலகம் அழியாது என்பதற்கு ஒரே ஒரு ஆதாரம் நம்மிடத்தில் உண்டு. என்ன ஆதாரம் என்று சொன்னால், ஏற்கனவே அவர்கள் எல்லாம் இது போன்று சுட்டி காட்டிய 2000 உலகம் அழியும், 2012 உலகம் அழியும் என்றெல்லாம் சுட்டி காட்டினார்களே, அப்போதெல்லாம் உலகம் அழியவில்லையே, அதே போன்றுதான் இப்போதும் அழியாது என்று நாம் அவர்களுடைய வாதத்தையே திருப்பி நாம் அவர்களுக்கு ஆதாரமாக நாம் சொல்லிவிடுவோம். இருப்பினும் இஸ்லாமிய அந்த அடிப்படையில் இந்த பூமி தோன்றி எத்தனை ஆண்டுகளானது, ஒருவேளை இன்னமும் எவ்வளவு காலம், என்ன கால சூழ்நிலைகள் இருக்கும் என்பது குறித்து ஒரு அகப்பார்வை செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம்.
அருமையான பெருமக்களே, உன்னுடைய வயது என்ன என்று ஒரு மனிதனிடத்தில் கேட்டால் உடனே அவர் பதில் சொல்லிவிடுவார். உன் குடும்பத்தார் இவரிவர்களினுடைய வயது என்ன என்று கேட்டால் அதையும் உடனே சொல்லிவிடுவார். ஆனால் நீ வாழக்கூடிய இந்த உலகத்தினுடைய வயது என்ன என்று ஒரு மனிதனிடத்தில் கேட்டால் அவருக்கு எந்த பதிலும் தெரியாது. குரானிலே எங்காவது உலகம் தோன்றி இத்தனை வருடங்கள் இருக்கலாம் என்ற கணிப்பு எங்காவது குரானிலேயாவது இருக்கிறதா என்று நாம் குரானை நாம் அலசி பார்த்தால் நீண்ட காலம் இருக்கலாம் என்று வருகிறதே ஒழிய துல்லிய கணக்குகள் எதுவும் கிடையாது என்று பார்க்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு ஆயத்திலே இப்படி சொல்லுகின்றான், ஆதவ சமூத வல்லதீன மின் பஅதிஹிம் லா யஅலமுஹும் இல்லல்லாஹ். ஆது கூட்டத்தாரை நாம் அழித்தோம், சமூக கூட்டத்தாரை நாம் அழித்தோம், அவர்களுக்கு முன்பும் அவர்களுக்கு பின்பும் நாம் நிறைய கூட்டத்தினர்களை அழித்திருக்கின்றோம். ஆனால் அவர்கள் எத்தனை கூட்டத்தினர் என்பது அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். எத்தனை பேர்கள் அப்படி அழிந்து போனார்கள், அல்லாஹுவினால் அப்படிப்பட்ட அழிக்கப்பட்டவர்கள், அவர்களை குரானிலே கோடிட்டு காட்டப்பட்ட ஆது சமூத் என்ற இந்த கூட்டங்களை தவிர இதுவரை எத்தனை கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டார்கள் என்கின்ற செய்தி பூமி தோன்றி இத்தனை வருஷம் இருக்கலாம் என்று நாம் சொல்வதற்கு சில அனுமானங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கு முயற்சித்தாலும் கூட அவைகளும் கூட தெளிவாக நமக்கு இல்லை என்று நாம் பார்க்குகின்றோம். அருமையான பெருமக்களே, உலகத்தினுடைய வயது எத்தனைதான், அது தோன்றி எத்தனை நாள் ஆனது என்று சொல்லி விஞ்ஞான உலகம் அது அறிய முற்பட்டது. வேதங்களை பின்தள்ளி அவைகள் முற்பட்ட அந்த நேரத்திலே மூன்று விதமான ஆய்வுகளை இதுவரை இந்த உலகத்தினுடைய வயது எத்தனை என்பதை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி அது மேற்கொண்டது. ஒன்று, மண்ணினுடைய தன்மையை வைத்து ஆராய்வது, பூமி உருண்டையினுடைய அந்த திண்ணத்தை அது எவ்வளவு தேய்பருமானமும் திடபருமானமும் அடைகிறது என்பதை வைத்து, சுருங்க சொன்னால் மண்ணினுடைய அடர்த்தியை வைத்து அந்த மண் தோன்றி எவ்வளவு காலம் இருக்கலாம் என்று கணிக்க துவங்கிய இந்த துறை சார்ந்தவர்கள் இதனுடைய முடிவில் 7000 வருடம் என்று அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் அவர்களினுடைய அனுமானங்களுக்கு அப்பாற்பட்டு ஆய்வு செய்தவர்கள் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். சிலர்கள் 7000 என்றும், இன்னும் சிலர்கள் 14000 இருக்கலாம் என்றும், இன்னும் சிலர்கள் 21000 இருக்கலாம் என்றும் சொல்லி ஆளுக்கு ஒரு கணக்கை தந்த காரணத்தினால் இந்த மண்ணை கொண்டு செய்த ஆய்வு தோல்வியிலே முடிந்தது என்று பார்க்கின்றோம். மண்ணை வைத்து இப்படி ஒரு ஆய்வை பல்வேறு காலகட்டங்களிலே செய்திருக்கின்றார்கள். குரானிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வு பதியப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சேரிலே உட்கார்ந்து கைத்தடியை ஊன்றி பைத்துல் முக்கத்தசினுடைய கட்டிட வேலையை செய்து கொண்டிருக்கும் போதே, அந்த ஜின்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் மௌத்தாகி விடுவார்கள். அவர்கள் மௌத்தானது தெரிந்தால் ஜின்கள் எல்லாம் வேலையை அப்படியே விட்டுவிட்டு அவர்கள் போய்விடுவார்கள் என்கின்ற காரணத்தினால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்கள் மரணமாகி அவர்களுடைய உடலை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படியே வைத்திருக்கின்றார். சேரிலேயே இருந்தார்கள். கீழே இருக்கக்கூடிய கரையான் பூச்சிகள் அந்த அசா குச்சியை அரித்து அரித்து முழுமையாக அது அரிக்கப்பட்ட பிறகு அந்த கைத்தடி முழுமையாக அரித்து விடப்பட்ட போது அவருடைய அந்த உடல் சரிந்தது. அதை பார்த்துத்தான் அந்த ஜிங்கள் அவர்கள் மௌத்தானதை அறிந்து கொள்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஃபலம்மா தாக்குலு மின் சாதஹு ஹர்ரத பையனஹுல் ஜின், அவரின் கைத்தடியை புழுக்கள் சாப்பிட்டு அரித்தபோது சுலைமான் கீழே விழுந்து விட்டார். விழுந்தவுடன் சுலைமான் உயிரோடு இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அப்போது அங்கே கூடியிருந்த ஜிங்கள் அவருடைய அடக்கத்திற்கு பிறகு ஒரு முடிவெடுக்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்போது நம்மை விட்டு பிரிந்தார்கள் என்பதை கணக்கீடு செய்வதற்காக வேண்டி அவர்கள் உட்கார்ந்திருந்த அதே நிலையில் ஒரு குச்சியை அங்கே ஊண்டி வைத்து அது எத்தனை காலங்களிலே முழுமையாக அரிக்கப்படுகிறது என்று அவர்கள் கணக்கெடுத்தார்கள். அந்த குச்சி அந்த அசாக்கோல் கைத்தடி முழுமையாக ஓராண்டிற்கு பிறகு அரிக்கப்படுகிறது.
அப்போதுதான் அவர்கள் விளங்கி கொண்டார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறந்து ஓராண்டு ஆகிறது, ஒரு வருடம் ஆகிவிட்டது. அதற்கு பிறகுதான் அந்த குச்சிகள் கரையானால் அரிக்கப்பட்டு அவர்கள் கீழே சாய்ந்தார்கள் என்பதை விளங்கிக் கொண்டார்கள். அதை போல மண்ணை வைத்து ஆராய்ச்சி செய்து இந்த உலகம் தோன்றிய காலம் எவ்வளவு நாள் இருக்கலாம் என்று அறிவியல் உலகம் மேற்கொண்ட அந்த ஆய்வினுடைய முடிவிலேயும் துல்லியமாக உலகம் எத்தனை காலம் இருக்கும் என்றோ அல்லது அது தோன்றி எத்தனை காலம் இருக்கும் என்றோ சரியான கணிப்பிற்கு இந்த மனித குலம் வர முடியவில்லை என்று பார்க்கின்றோம். அடுத்து கடலினுடைய நீரில் கரிக்கக்கூடிய உப்பை கொண்டு அதனுடைய தன்மையை எடுத்து ஆய்வு செய்தார்கள். அந்த உவர்ப்பு தன்மை கடலிலே இருக்கின்ற குளோரைடு சோடியத்தை பல்வேறு பரிமாணங்களிலே ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அந்த உவர்ப்பு தன்மையினுடைய விகிதாச்சாரத்தை கணக்கிட்டு அது எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் அந்த உலகம் எவ்வளவு காலம் அது தோன்றியிருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் ஆய்வு செய்தார்கள். அது ஒரு எக்குத்தப்பான கணக்கை காட்டியது. கிட்டத்தட்ட 100,000 வருடத்திற்கு முன்னால் இந்த உலகம் தோன்றியிருக்கலாம் என்று சொல்லி அந்த உப்பினுடைய ஆய்வு சொன்னது என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக விஞ்ஞான உலகம் அது செய்த முயற்சி, இதுவரை உலகத்திலே நடந்திருக்கக்கூடிய அணுக்கதிர்களை உடைத்து அதனினுடைய யுரோனியங்களை பகுப்பிற்கு உட்படுத்தி அணுவை பிளந்து போகின்ற போது அதனுடைய கடைசி முடிவு நிற்கின்ற ஒரு இடத்திலே கணிப்பை வைத்து உலகினுடைய வயதை கணக்கிடலாம் என்று முடிவு செய்து கணக்கிட்டார்கள். இதுவரை அந்த துறையினுடைய கணக்கின்படி உலகத்தினுடைய வயது ஏறத்தாழ 4,000 என்று நாம் பார்க்கின்றோம். ஆக சொல்ல வரும் செய்தி, உலகம் தோன்றியது எப்போது, அதனுடைய வயது எவ்வளவு, இனி எவ்வளவு காலங்கள் இந்த உலகம் இருக்கும் என்ற அனுமானங்கள் எல்லாம் தோற்று போனது. எனவே இவற்றில் எதுவுமே உண்மை இல்லை. குர்ஆன் சொல்லுகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உங்களிடத்தில் கியாமத்தை பற்றி கேட்டால், இந்த உலகத்தினுடைய அழிவை பற்றி கேட்டால், அது அல்லாஹுக்குத்தான் தெரியும் என்று நீங்கள் சொல்லி அவர்களை அனுப்பிவிடுங்கள் நபியே என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். குர்ஆனினுடைய சில வசனங்களில் யாராவது இந்த உலகத்தை பற்றி அது எப்போது அழியும், அது எப்போது தோன்றியது என்றெல்லாம் ஆய்வு செய்யக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் கிண்டல் செய்து சற்று பரிகாசமாகவே அல்லாஹ் பேசுகின்றான். அஷஹீது கலக்ககும், இவர்கள் என்ன, நான் அவர்களை படைக்கின்ற போது என்னுடைய அருகாமையிலே இருந்தார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். சூரத்துல் கஹ்ஃபிலே ஒரு வார்த்தை வரும், மா அஷ்ஹதுத்தஹும் கல்க சமாவாத்தி உள்ள, வானங்களையும் பூமியையும் நாம் படைக்கின்ற போது யாரையும் நம்முடைய அருகாமையிலே நாம் ஆக்கி கொள்ளவில்லை, இவர்கள் அப்படி பக்கத்திலிருந்து பார்த்தது போன்று பேசுகிறார்களே. அப்படி இருந்தால் இவர்கள் அவர்களுடைய சாட்சிகளை அவர்கள் பதிவு செய்யட்டும் என்று சொல்லி அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பேசுகின்றார். அப்போ இந்த உலகத்தினுடைய அந்த மறுமையினுடைய விஷயத்திலே நாம் என்ன முடிவுக்கு வருவது? மார்க்கம் சொல்லக்கூடிய செய்தி, உலகத்தினுடைய அழிவு எப்போது என்பதை துல்லியமாக நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் சில அடையாளங்களை, பெரிய அடையாளங்கள் என்றும் சிறிய அடையாளங்கள் என்றும் வகைப்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில எச்சரிக்கைகளை நமக்கு தந்திருக்கின்றார்கள். சிறிய அடையாளங்களில் ஏறத்தாழ 90% அடையாளம் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். பெரிய அடையாளங்களில் ஒரு சிலதை தவிர மற்றவைகள் இன்னும் நடக்கவில்லை என்று பார்க்கின்றோம். பெரிய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 பேரினுடைய வருகையை இந்த உலகத்திற்கு சொல்லி காட்டினார்கள். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததே கியாமத்திற்கான அடையாளம். இரண்டாவது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீண்டும் அவர்கள் இந்த பூமிக்கு இறங்கி வர வேண்டும், இது மறுமையினுடைய அடையாளம் என்று சொன்னார்கள். மூன்றாவது, மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்கின்ற நல்ல மனிதர் இந்த உலகத்திற்கு வர வேண்டும். நான்காவது, உலகினுடைய கொடிய அல்லாஹ்வினுடைய விரோதி தஜ்ஜால் வர வேண்டும். ஐந்தாவதாக, தஜ்ஜாலை ஒட்டிய காலங்களிலே யஜூஜ் மஜூஜ் என்று சொல்லக்கூடிய குட்டையர்கள் நெட்டையர்கள் வர வேண்டும். இந்த 5 பேரினுடைய வருகைக்கு பிறகு சூரியன் அந்த அழியக்கூடிய நாளிலே மேற்கு திசையிலிருந்து உதித்து கிழக்கு திசையிலே அந்த சூரியன் மறைய வேண்டும். இந்த 6 பெரிய அடையாளங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடிட்டு காட்டுவார்கள். இந்த 6 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை மட்டும் இந்த உலகத்திலே நிகழ்ந்து விட்டது. அடுத்து ஈசாவினுடைய வருகை, அவர்கள் வர வேண்டும், மஹ்தியினுடைய வருகை, தஜ்ஜாலினுடைய வருகை,
யாஜூஜ் மாஜூஜ்களினுடைய வருகை இவைகள் எல்லாம் இருப்பதை பார்க்குகின்றோம். மற்றபடி சிறிய அடையாளங்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அத்தனையும் இன்றைக்கு உலகத்திலே நாம் வாழக்கூடிய காலத்திலே நிகழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்குகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத் சிறிய அடையாளம் என்று சொன்னார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை பிறந்ததை சிறிய அடையாளமாக சொல்லி காட்டினார்கள். தான் நபி என்று சொல்லி பல பேர் புறப்படுவார்கள் என்பதை மறுமைக்கான அடையாளமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்லுகின்ற பழக்கம் மக்களிடத்தில் ஏற்படும், இது ஒரு அடையாளம், சிறு அடையாளம். ஹலால் ஹராமுக்கு மத்தியிலே பேணுதல் இல்லாத ஒரு காலம் வரும், இதுவும் ஒரு அடையாளம். மிக அதிகமாக விபச்சாரம் பரவலாகும், அது சாதாரணமாக ஆகும், இது ஒரு அடையாளம் என்று சொன்னார்கள். ஜக்காத்தை மறுப்பவர்கள் உண்டாகுவார்கள் என்று சொன்னார்கள். அதேபோன்று பள்ளிவாசல்களிலே சத்தங்கள் பெருகும், மது பரவலாக்கப்படும், இசை கருவிகள் சாதாரணமாக புலங்கும், காலில் செருப்பு போடாத படிப்பறிவு இல்லாத நபர்களெல்லாம் கோடீஸ்வரர்களாக மாறி அவர்கள் பெரும் பெரும் மாளிகைகளை கட்டுவார்கள். நல்லடியார்கள் ஒருவர் பின் ஒருவராக மௌத்தாகி கொண்டே இருப்பார்கள். தாயை தள்ளி வைத்து விட்டு மனைவியை நெருக்கமாக்கிக் கொள்ளுகின்ற காலம் வரும். தந்தையின் பேச்சை விட நண்பனினுடைய பேச்சிற்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய காலம் வரும். நாளும் நேரமும் மாசமும் வருஷமும் வேக வேகமாக போகக்கூடிய விரைவாக கடந்து செல்லக்கூடிய சூழல் உருவாகும். பெண்கள் அதிகமாக பெருகுவார்கள், தூரங்கள் சுருக்கப்படும். 2 மணி நேர பிரயாணத்திலே பல ஆயிரக்கணக்கான மைல்களை கடந்து வரக்கூடிய சூழலை இன்று நாம் உலகத்திலே பார்க்குகின்றோம். இந்த உம்மத்திலே சில கூட்டத்தினர்கள் தோன்றுவார்கள், முன்னுள்ள மூதாதையர்களின் நல்லவர்களை இறை நேசர்களை அவர்கள் குறை சொல்லி அவதூறு சொல்லி அவர்களை இழிவுபடுத்துவார்கள், இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் தோன்றுவார்கள் என்று சில அடையாளங்களை சொல்லி காட்டினார்கள். யோசித்து பார்த்தால் இந்த அடையாளங்கள் எல்லாமே இனிமேல் வருவதாக நமக்கு தெரியவில்லை, எல்லாம் ஏறக்குறைய வந்துவிட்டதாகவே நாம் பார்க்குகின்றோம். அருமையான பெருமக்களே, அப்படியானால் வரவேண்டியது பெரிய அடையாளங்கள் மாத்திரம்தான். அல்லாஹு தாலா அதை சற்று தாமதித்து வைத்திருக்கின்றான் என்று நாம் பார்க்குகின்றோம். இன்னும் ஒரு படி இதில் மேற்கொண்டு கடைசியாய் ஒரு செய்தி நாம் பார்க்குகின்றோம். கியாமத்தினால் அது எப்போதோ எந்த நேரமோ நாளைக்காகவும் இருக்கலாம், நாளைக்கு கூட இருக்கலாம், அல்லது ஒரு 4-5 வருடம் கழித்து இருக்கலாம், ஒரு 40-50 வருடங்களுக்கு பிறகு கூட இருக்கலாம். ஆனால் அதை பற்றி சிந்தனைகளை நீங்கள் ஆராய்ந்து செய்து கணக்கிட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா மாத்தர் ரஜுலு ஃபக்கது காமத்து கியாமத்தகு, யாராவது ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அதுதான் அவனுக்கு கியாமத் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் நம்முடைய இந்த கியாமத்தை பார்த்தால் போதும், நம்முடைய மரணம் எப்போது என்று நாம் யோசித்தால் போதும், அந்த மரணம் நமக்கு வருவதற்கு முன்னால் நாம் என்னென்ன நற்செயல்கள், என்னென்ன இபாதாத்துகள், என்னென்ன நல்ல காரியங்களை நம்மால் செய்ய முடியுமோ, இன்னும் எவ்வளவு தூரம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்புகள் தேட முடியுமோ, நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமானதாக ஆக்கிக்கொள்ள முடியுமோ, ஹலால் ஹராம்களை பேணிக்கொள்ள முடியுமோ, இவைகளை நாம் செய்து நாம் நம்முடைய மௌத்துக்கு நாம் தயாராக ஆகிவிட்டோம் என்று சொன்னால் கியாமத்தை பற்றி, இந்த உலகத்தினுடைய மொத்த அழிவை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக அல்லாஹு ஜல்லஷானு தாலா நமக்கு மௌத்துக்கு முன்னால் கலிமாவோடு நாம் நல்லமல்களை செய்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ஜல்லஷானு தாலா நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. வாஹிர் ரமானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.